அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்குரிய நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம் தின மணி மற்றும் தின இந்து செய்தித்தாளருந்து வந்த நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம் சர்வதேச அமைதிக்கும் பாதுகாப்புக்கும் பெரும் அச்சுறுத்தலாக பயங்கரவாதம் உள்ளது பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கும் நாடுகள் மற்றும் அமைப்புகளை அடையாளம் கண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்தியா உள்பட ஏழு நாடுகள் உறுப்பினராக உள்ள பீம்ஸ்டெக் பிரகடனத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது ஸோ பீம்ஸ்டெக் அமைப்போட நான்காவது மாநாடு எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேபாளத்தோட தலைநகராக இருக்கிற காட்மண்டில் நடக்குது அங்கே என்ன வலியுறுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கும் நாடுகள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிரகடனத்தில் வலியுறுத்திருக்காங்க இந்த பீம்ஸ்டெக் அமைப்போட உறுப்பினர் நாடுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வங்கதேசம் பூடான் மியான்மர் நேபாளம் இலங்கை தாய்லாந்து இவங்க வந்து உறுப்பினர் நாடா இருக்காங்க பீம்ஸ்டெக் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்காள விரிகுடாவை ஒட்டிய நாடுகளுக்கு இடையேயான பல்துறை தொழில்நுட்பம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி எட்டு புள்ளி ரெண்டு சதவீதமாக அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இது இரண்டு ஆண்டுகளில் இல்லாத அதிகபட்ச அளவாகும் ஸோ நடப்பு நிதியாண்டில் முதல் காலானல எவ்வளோ பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்டு புள்ளி ரெண்டு சதவீதமாக இருக்கு நம்மளுக்கு தேவையான என்னென்னா இந்த சதவீத வளர்ச்சி எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் இருக்கு இது முக்கியமான ஒன்று அதுக்கப்புறம் எதுக்காக இவ்வளோ வளர்ச்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா தயாரிப்பு மற்றும் வேளாண் துறையில் வந்து செயல்பாடு நன்றாக இருந்ததுக்காக இவ்வளோ வளர்ச்சி மிகப்பெரிய கச்சா எண்ணெய் கப்பல்களில் ஒன்றான எம்டி நியூ டைமண்ட் சென்னை துறைமுகத்துக்கு வெள்ளிக்கிழமை வந்தடைந்தது அதை கப்பல் போக்குவரத்து மற்றும் நிதித்துறை இணையமைச்சர் சர் சர் பொன் ராதாகிருஷ்ணன் நேரில் வரவேற்றார் ஸோ மிகப்பெரிய கச்சா எண்ணெய் கப்பல்கள் ஒன்றான எம்டி நியூ டைமண்ட் அப்படிங்கிற ஒரு கப்பல் வந்து நம்ம சென்னை துறைமுகத்துக்கு வந்திருக்கு அதை நம்ம கப்பல் போக்குவரத்து மற்றும் நிதித்துறை இணையமைச்சராக இருக்கிற பொன் ராதாகிருஷ்ணன் வந்து வரவேற்றிருக்கிறாரு அதுக்கப்புறம் இந்த கச்சா எண்ணெய் கப்பல் வந்து எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு ஈராக் நாட்டின் அல் பஸ்ரா துறைமுகத்திலிருந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷன் நிறுவனத்தின் சென்னை எண்ணெய் சுத்தி ஆலைக்கு கடந்த பத்தொம்பதாம் தேதி புறப்பட்டு சென்னை வந்தெடுத்துள்ளது ஸோ ஈராக்லேருந்து நம்ம சென்னை எண்ணெய் சுத்தி இருப்பு ஆலைக்காக வந்திருக்கு இது வந்து சென்னை துறைமுகத்தில் ஒரு மிகப்பெரிய கச்சா எண்ணெய் கப்பல் வந்து கையாளப்படுறது இதுதான் முதல் முறை முதல் முறை அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அதுக்கப்புறம் பொன் ஆதரவு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா விரைவில் மதுரவாயில் உயர்மட்ட மேம்பாலத் திட்டம் அமைக்கும் அப்படிங்கு சொல்லி சொல்லியிருக்காரு தமிழகம் முழுவதும் வரைவு வாக்காளர் பட்டியல் சனிக்கிழமை வெளியிடப்படுகிறது ஸோ வரைவு வாக்காளர் பட்டியல் வந்து வெளியிடுறாங்க இதில் நம்மளுக்கு முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் சோழிங்கநல்லூர் தொகுதியில் அதிக வாக்காளர்களும் சென்னை மாவட்டத்துக்கு உட்பட்ட துறைமுகம் தொகுதியில் குறைவான எண்ணிக்கையிலும் வாக்காளர்கள் இருப்பதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாகு தெரிவித்தார் ஸோ தலைமை தேர்தல் அதாவது தமிழ்நாட்டோட தலைமை தேர்தல் அதிகாரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்யபிரத சாகு இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள சோழிங்கநல்லூர் தொகுதியில் அதிக வாக்காளர்களும் சென்னை மாவட்டத்துக்கு உட்பட்ட துறைமுகத்தில் வந்து குறைந்த எண்ணிக்கையிலோ வாக்காளர்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காரு மேலும் பாருங்க ஆறு புள்ளி ஜீரோ ஏழு லட்சம் வாக்காளர்களுடன் மாநிலத்திலேயே அதிக அளவு வாக்காளர்கள் கொண்ட தொகுதியாக சோளிக தொகுதி உள்ளது அங்கு ஆண்கள் மூணு புள்ளி ஜீரோ அஞ்சு லட்சம் பெண்கள் மூணு புள்ளி ஜீரோ ரெண்டு லட்சம் மூன்றாம் பாலினித்தவர் எழுபத்தி மூணு ஆகியோர் உள்ளனர் இதே போன்று சென்னை துறைமுகம் தொகுதியில் ஒன்று புள்ளி ஆறு நாலு லட்சம் வாக்காளர்கள் உள்ளனர் அங்கு ஆண்கள் எண்பத்தி ஆறாயிரமும் பெண்கள் எழுபத்தி எட்டாயிரமும் உள்ளனர் மூன்றாம் பாலினத்தவர் நாற்பத்தி எட்டாக உள்ளனர் ஸோ நம்மளுக்கு தேவையான ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக எண்ணிக்கையில் வாக்காளர்கள் எங்கே இருக்காங்க அப்படி எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழியநல்லூர் குறைந்த வாக்காளர்கள் எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா துறைமுகம் சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை பதிவாளராக நீதிபதி சி குமாரப்பன் நியமிக்கப்பட்டுள்ளார் ஸோ சென்னை உயர்நீதிமன்றத்தோட புதிய தலைமை பதிவாளராக நீதிபதி சி குமாரப்பன் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க பீகார் மாநிலம் ரக்ஷோலில் இருந்து நேபாளத்தின் காத்மண்டு நகருக்கு ரயில் பாதை அமைக்கும் திட்டம் தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் பிரதமர் நரேந்திர மோடி நேபாள பிரதமர் கே பி ஷர்மா ஒலி ஆகியோர் முன்னிலையில் வெள்ளிக்கிழமை கையெழுத்தானது ஸோ ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரக்ஷோல் டு காத்மண்ட் அப்படிங்கிற ஒரு அகல ரயில் பாதை திட்டத்துக்கான ஒப்பந்தம் போட்டிருக்காங்க ஸ்டெர்லைட் விவகாரத்தை விசாரிக்கும் குழுவின் தலைவராக மேகாலயா மாநில உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி தருண் அகர்வால் நியமிக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பான தகவல் தேசிய பசுமை தீர்ப்பாய இணையதளத்தில் வெள்ளிக்கிழமை வெளியிடப்பட்டுள்ளது ஸோ ஸ்டெர்லைட் விவகாரத்தை விசார்கிற விசாரிக்கிற குழுவோட தலைவராக யார் நியமிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் அதாவது மேகாலயா உயர்நீதிமன்றத்திடம் முன்னாள் தலைமதியாக இருந்த தலைமை நீதிபதியாக இருந்த தருண் அகர்வால் வந்து நியமிச்சிருக்காங்க இதுக்கு முன்னால் யார் இருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைவராக யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஜே வஜூப்தார் அவர் வந்து இருந்தார் எஸ் ஜே வஜூப்தார் வந்து தனிப்பட்ட காரணங்களுக்காக பதவி விலகிறதா சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் இந்த தருண் அகர்வாலை நியமிச்சிருக்காங்க ஸோ இதில் வந்து ஒரு தெரிஞ்சுக்கல ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ்க்காக தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து அளிக்கும் முப்பத்தஞ்சு ஏ பிரிவு அரசமைப்பு சட்டத்தில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டில் அப்போதைய குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத்தின் உத்தரவின் பேரில் இணைக்கப்பட்டது ஸோ ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து அளிக்கும் சட்டப்பிரிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ஏ பிரிவு இந்த சட்டப்பிரிவு வந்து எப்போ ஜாயின் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அப்போதைய குடியரசுத் தலைவராக இருந்த ராஜேந்திர பிரசாத் அப்படிங்க அவரோட உத்தரவின் பேரில் இணைக்கப்பட்டிருக்கு இந்த சட்டப்பிரிவோட சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளி மாநில மக்கள் சொத்து வாங்குவதை தடை செய்கிறது ஸோ வெளி மாநில மக்கள் வந்து ஜம்மு காஷ்மீர்ல சொத்து வாங்க முடியாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிற மாநிலத்தைச் சேர்ந்தவர்களை திருமணம் செய்யும் காஷ்மீர் பெண்களுக்கு சொத்துரிமை கிடையாது ஸோ அதர் ஸ்டேட்ல உள்ளவங்களை மேரேஜ் பண்ணால் அங்கே சொத்துரிமை கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சேலத்தில் சீர்மிகு நகரம் திட்டத்தில் இருபத்தைந்து திட்டப்பணிகள் ரூபாய் ஆயிரம் கோடியில் மேற்கொள்ளப்பட உள்ளது என தமிழக முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்தார் ஜோ ஜஸ்ட் இது வந்து வச்சுக்கோங்க சீனுமுகி நாராம் திட்டத்தில் இருபத்தஞ்சு திட்டப்பணிகள் வந்து தொடங்க இருக்கிறாங்க ஆயிரம் கோடியில் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி வந்து தெரிவிச்சிருக்கிறாரு ஆசியாவின் நோபல் விருது என்று அறியப்படும் ராமன் மகசேஷை விருது இந்தியர்களான பரத்வாத்வானி சோனம் வாங்சுக் ஆகியோருக்கு வெள்ளிக்கிழமை வழங்கப்பட்டது ஸோ ஆசியாவோட நோபல் பிரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரமோன் மகசேஷ விருது வந்து இந்தியர்களாக இருக்கிற பரத் வாத்வா பரத் வாத்வானி மற்றும் சோனம் வாங்சுக் அப்படிங்கிற ரெண்டு பேருக்கு வந்து வழங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எங்கே கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் கொடுக்குறாங்க இவங்களோட சேர்த்து ஒரு ஆறு பேருக்கு ராமன் மகசேஷை விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு எதுக்காக பரத் வாத்வானி மற்றும் சோனாங் வாக்சுக் அப்படிங்கிற ரெண்டு பேருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மன ரீதியாக பாதிக்கப்பட்டோருக்கு சிறப்பான முறையில் சேவையாற்றியதற்காக பரத் வாத் வாத்வானிக்கு மகசேசை விருது வழங்கப்பட்டுள்ளது அதேபோல் வட இந்தியாவின் மிகவும் பின்தங்கிய பகுதிகளில் கல்வி அமைப்புகளில் சீர்திருத்தங்களை செய்ததற்காக சோனம் வாங்ஸுக்கு இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது ஸோ ரெண்டு பேருக்கும் இந்த காரணத்துக்காகத்தான் வழங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராம்பன் மகைசேசே விருது எந்த நாட்டில் கொடுக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ் நாட்டில் கொடுக்குறாங்க எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு மக்களாக பெரிதும் நேசிக்கப்பட்டவரும் அந்நாட்டின் மூணாவது அதிபருமான மறைந்த ரமோன் அவ அவங்களோட பேரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் இந்த விருது வந்து கொடுக்குறாங்க இது எது எதுக்கெலாம் இந்த விருது கொடுக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிய கண்டத்தில் உள்ள நாடுகளில் பொதுநலப் பணி சமூக பணி உள்ளிட்ட மேற்கொண்டு வரும் தனி நபர்கள் அமைப்புகளுக்கு ஆண்டுதோறும் மகசீசை விருது அளிக்கப்பட்டு வருகிறது தான் இந்த வந்து ஐரோப்பிய நாடுகளுடன் இருக்கும் உறவை பலப்படுத்தும் வகையில் சைப்ரஸ் பல்கேரியா செக் குடியரசு ஆகிய மூன்று நாடுகளுக்கு செப்டம்பர் ரெண்டு முதல் ஒன்பதாம் தேதி வரை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார்கள் எந்தெந்த நாடுகள் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கலாம் எந்தெந்த நாடுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சைப்ரஸ் பல்கேரியா செக் ஓகேங்களா பிரபல ஓவியரும் சிற்பியுமான சதீஷ் குஜராலுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதை தில்லியில் வெள்ளிக்கிழமை வழங்கி கௌரவித்தார் குடியரசு தலைவர் வெங்கையா நாயுடு ஸோ வாழ்நாள் சாதனையாளர் விருது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபல ஓவியரும் சிற்பியுமான சதீஷ் குஜராலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க யார் கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசு துணைத் தலைவராக இருக்கிற வெங்கையா நாயுடு கொடுத்துருக்காருங்க இந்திய அஞ்சலக பேமெண்ட் வங்கியை பிரதமர் நரேந்திர மோடி சனிக்கிழமை தொடங்கி வைக்கிறார் தில்லியில் உள்ள தல்கடோரா அரங்கில் இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது ஸோ அஞ்சலக பேமெண்ட் வங்கி வந்து இன்றைக்கு தான் ஸ்டார்ட் அதாவது செப்டம்பர் ஒன்றாம் தேதி தான் ஸ்டார்ட் ஆகுது ஸோ இந்த அஞ்சலக பேமெண்ட் வங்கி அப்படிங்கிறதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வீட்டுக்கே போய் சேவை வழங்குறது அதாவது வங்கி சேவை வழங்குறது உத்தரப்பிரதேச மாநிலம் மதுரா அருகே உள்ள பிருந்தாவனத்தில் ஆயிரம் கைம்பெண்கள் தங்குவதற்காக அமைக்கப்பட்ட குடில்கள் திறப்பு விழா நிகழ்ச்சியை விளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார் பாஜக எம்பி ஹேமா மாலினி ஸோ உத்தரப்பிரதேசத்தில் மதுரா அருகே உள்ள பிருந்தாவனத்தில் கைம்பெண்கள் அப்படின்னா விதவை அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஸோ விதவைகளுக்கு ஆயிரம் ஆயிரம் பேருக்கு தங்குவதற்கான ஒரு இட குடில்கள் வந்து கட்டி கொடுத்துருக்காங்க அந்த இடத்தை வந்து யார் தொடங்கி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பிஆருக்கில் ஹேமா மாலினி வந்து தொடங்கி வச்சிருக்காங்க சிந்து நதி மற்றும் அதன் துணை நதிகளில் இந்தியா பாகிஸ்தான் நாடுகள் சார்பாக மேற்கொள்ளப்படும் கட்டுமானங்களை பார்வையிட இரு நாட்டு அதிகாரிகளும் ஒப்புக்கொண்டுள்ளதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஸோ சிந்து நதிநீர் பங்கீடு திறபா பிரச்சனை இருக்குது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அது சம்மந்தமாக வந்து ரெண்டு ஆணையர்கள் வந்து பேசிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்மளுக்கு தேவையான என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் சிந்து நதி ஆணையர் சயது மெஹர் அலி ஷா ஓகேங்களா இந்தியாவோட சிந்து நதி ஆணையர் யாருங்கிற இந்தியாவோட சிந்து நதி ஆணையர் ஒம்பது பேர் குழு வந்து நதி நீர் பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க ஆசிய போட்டி மகளிர் ஹாக்கி இறுதி சுற்றில் ஜப்பானிடம் ரெண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் தோல்வியுற்று தங்கப்பதக்கத்தை இழந்தது இந்தியா ஒலிம்பிக் நேரடி தகுதி பெறும் வாய்ப்பையும் கோட்டையை விட்டது அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிய போட்டி நடக்குது இல்லையா அங்கே வந்து மகளிர் காக்கியில் இறுதி சுற்றில் ஜப்பான்கிட்ட ரெண்டுக்கு ஒன்று கோல் கணக்கில் வந்து இந்தியா வந்து தோல்வி பெற்றுச்சு இதனால் அவங்களுக்கு வெள்ளிப் பதக்கம் தான் கிடச்சிருக்கு ஸோ தங்கத்தை வந்து இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இதனால் ஒலிம்பிக் நேரடியாக தகுதி பெறுற வாய்ப்பையும் இழந்துட்டாங்க ஆசிய போட்டியின் விளையாட்டுகளில் ஒன்றான பாய்மர படகு பந்தயத்தில் இந்திய அணியினர் ஒரு வெள்ளி மற்றும் இரண்டு வெண்கல பதக்கங்களை வென்று அசத்தியுள்ளனர் ஜகார்த்தாவில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற பாய்மர படகு பந்தயத்தில் நாற்பத்தி ஒன்பது எஃப்எக்ஸ் மகளிர் போட்டியில் வர்ஷா கௌதம் ஸ்வேதா ஷெர்வேக்கர் இணை பதினைந்து பதினைந்து பந்தயங்களில் மொத்தம் நாற்பது மதிப்பெண்கள் பெற்று வெள்ளிப் பதக்கத்தை வென்றது மகளிர் ஓப்பன் லேசர் நாலு புள்ளி ஏழு பிரிவு போட்டியில் பன்னிரெண்டாம் பந்தயத்துக்கு பின் அறுபத்தி ரெண்டு மதிப்பெண்கள் பெற்று ஹர்ஷிதா டோமர் வெண்கலம் வென்றார் ஸோ ஹர்ஷிதா டோமர் வந்து வெண்கலம் வெற்றிருக்காங்க ஆடவர் நாற்பத்தி ஒன்பது பிரிவு பந்தயத்தில் வருண் தக்கர் அசோக் செங்கப்பா கணபதி இணை பதினைந்தாம் பந்தயத்துக்கு பின் ஐம்பத்தி மூணு மதிப்பெண்களுடன் வெண்கலம் வென்றது சோ வெண்கலம் வாங்கியிருக்காங்க நம்மளுக்கு இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டா போதும் குரேஷிய கால்பந்து அணியின் கேப்டனும் ரியல் மாட்ரிட் கிளப்பைச் சேர்ந்தவருமான லூகா மொட்ரிகு ஐரோப்பிய கால்பந்து கூட்டமைப்பு யுஇஎஃப்ஏ ஆண்டின் சிறந்த வீரருக்கான விருது வழங்கப்பட்டுள்ளது ஸோ இந்த ஆண்டோட சிறந்த வீரருக்கான விருது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரேஷிய கால்பந்து அணியின் கேப்டனும் ரியல் மாட்ரிட் கிளப்பை சேர்ந்தவருமான லூகா மெட்ரிக் அப்படிங்கிறவர்களுக்கு வழங்கியிருக்காங்க தென்கொரிய பள்ளிகளில் காபி விற்பனை செய்யப்படுவதற்கு அந்த நாட்டு அரசு தடை விதித்துள்ளது ஸோ தென்கொரியா பள்ளியில் காப்பி விற்பனை செய்வதற்கு வந்து அந்த நாட்டு அரசு வந்து தடை வச்சிருக்காங்க நம்மளுக்கு பள்ளியில் காப்பி தடை எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தென்கொரியா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் ஐடியா செல்லுலார் மற்றும் வோடஃபோன் நிறுவனங்களின் இணைப்பு நடவடிக்கைகள் முழுமையடைந்ததாக வெள்ளிக்கிழமை அந்நிறுவனங்கள் கூட்டாக அறிவித்தன ஸோ ஐடியாவும் வோடஃபோனும் ஜாயின் பண்ணிட்டாங்க ஸோ அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓடோஃபோன் ஐடியா அப்படின்னு சொல்லி சொல்லலாம் கோவை மாவட்டம் பேரூர் ஆதீனம் கைலை குறுமணி சீர் வளர் சீர் தவத்திரு சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் வெள்ளிக்கிழமை முக்தி அடைந்தார் ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டிஎன் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டாங்க காஞ்சி ஆதி காஞ்சிபுரம் ஆதீனம் பத்தி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அதனால இதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது அடுத்து பாத்தீங்கன்னா பேரூர் ஆதீனமாக அடுத்து யார் வரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்தாச்சல அடிகளார் வந்து பொறுப்பேற்றிருக்காங்க காஞ்சிபுரம் நகரத்தில் ரூபாய் இருபது கோடி மதிப்பில் நடைபெற்று வரும் பிரதான நகர மேம்பாட்டு திட்டப்பணிகள் பணிகள் நிறைவடையும் தருவாயில் உள்ளன இதற்கான தொடக்க விழா இந்த மாதம் நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது இந்தியா முழுவதும் பனிரெண்டு நகரங்களில் பிரதான நகர மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதற்காக மொத்தம் ரூபாய் ஐநூறு கோடி நிதியை மத்திய நகர்ப்புற அமைச்சகம் நிதி ஒதுக்கியுள்ளது தமிழகத்தில் காஞ்சிபுரம் வேளாங்கண்ணி ஆகிய இரண்டு நகரங்கள் இத்திட்டத்தின் கீழ் தேர்வு செய்யப்பட்டுள்ளன ஸோ இந்தியா முழுவதும் ஒரு பனிரெண்டு நகரங்கள் வந்து பிரதான நகர மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதுக்கு வந்து மொத்தமாக ஒரு ஐநூறு கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க மத்திய நகர்ப்புற அமைச்சர் வந்து ஒதுக்கியிருக்காங்க இதில் தமிழகத்தில் வந்து ரெண்டு நகரங்கள் வந்து தேர்வாயிருக்கு என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் வேளாங்கண்ணி ஓகேங்களா ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஹெப்தலான் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்ற வீராங்கனை ஸ்வப்னா பர்மானுக்கு பிரத்யேக ஷூக்களை ஐசிஎஃப் நிர்வாகம் வழங்க உள்ளது ஸோ ஆசிய விளையாட்டு போல ஹெப் ஹெப்தலான் அப்படிங்கிற ஒரு போட்டியில் வந்து தங்கப்பதக்கம் வாங்கினாங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீராங்கனை இருக்கிற ஸ்வப்னா பர்மானுக்கு அவங்க வந்து ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு விரல் கொண்ட கால் கொண்டவங்க கரெக்டான ஷூ இல்லாமல் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்காங்க அவங்களுக்கு பிரத்யேக ஷூக்களை வந்து ஐசிஎஃப் நிர்வாகம் வந்து வழங்குது ஸோ ஜஸ்ட் இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா தின இந்தல பொது ரிவியூ அப்படிங்கிற டாபிக் டெய்லி வரும் இன்னைக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானிய மக்கள் கிமானோ என்ற கண்ணை பெருக்கும் வண்ணமயமான ஆடைகளை அணிகிறார்கள் கீ என்றால் அணிவது என்றும் மானோ என்றால் பொருள் என்றும் அர்த்தமாம் இந்த ஆடையை அணியும் பெண்கள் கோதா என்ற காலனியையும் தாபி என்ற காலுறையும் அணிகின்றன ஸோ ஜப்பான் பதிவுத்துறையில் ஆவணங்கள் பதிவு வருவோருக்கு குறுஞ்செய்தியில் தகவல் அனுப்பும் வசதி மற்றும் பதிவு மறுக்கப்பட்டால் அதற்கான அறிவிப்பு சீட்டு வழங்கும் வசதி செப்டம்பர் மூணாம் தேதி முதல் அறிமுகமாகிறது ஸோ பதிவுத்துறையில் வந்து ஆவணங்கள் பதிவு வருவோருக்கு மெசேஜ் மூலமாக தகவல் அனுப்பும் வசதி வந்து கொண்டு வர்றாங்க எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா செப்டம்பர் மூணாந்தேதியிலேருந்து கொண்டு வர்றாங்க ஆல்ரெடி இந்த பதிவுத்துறை பற்றி ஒரு முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழகம் முதல்வரோட நல்ல அலுமை விருது வந்து இந்த பதிவுத்துறை வாங்கினாங்க எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்டார் டூ பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிற திட்டத்தின் மூலமாக பத்திரப்பதிவை நல்லா பதிவு பண்ணதுக்காண்டி வாங்கினாங்க ஸோ இதோட இன்றைய நடப்பு நிலவு முடிஞ்சு நாளை மீண்டும் சந்திக்கலாம்